வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது எட்டு பாடல் பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தலமான அருள்மிகு கருணாகரப்பெருமாள் திருக்கோயில் திருக்காரகம் என்னும் திருத்தலத்தை பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம் இந்த திருத்தலத்தின் மூனவர் கருணாகரப்பெருமாள் தாயார் பத்மாமணி நாச்சியார் ராமாமணின் நாச்சியார் உற்சவரோ கருணாகரப் பெருமாள் கோலம் நின்ற திருக்கோலம் திசையானது தெற்கு விமானம் வாமன விமானம் தீர்த்தம் அக்ராய தீர்த்தம் மங்களாசாசனம் செய்திருப்பவர் திருமங்கை ஆழ்வார் நாமாவலி ஸ்ரீ பத்மாமணி நாச்சியார் சமயதரீ நமக ஊரோ காஞ்சிபுரத்தின் பெருநகர் மையத்தில் தலவரலாறு திருக்காரகம் என்பது காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலின் உள்ளேயே தனிச்சன்னதியில் காட்சி தரும் இடம் இது இத்தலத்திற்கு திருக்காரகம் என்று பெயர் வந்ததன் காரணத்தை அறிய முடியவில்லை கற்கமுனிவர் செய்த தவத்தின் பயனால் இறைவன் திருக்காட்சியை காட்டி அருளியது போலத் தெரிகின்றது இதன் காரணமாகவே திருக்காரகம் என பெயர் பெற்றதாகவும் பிற்காலத்தில் அப்பெயர் மருவி திருக்காரகம் என்று ஆனதாகவும் தெரிகின்றது திருமங்கையாழ்வார் உலகமேத்தும் காரகத்தாய் என்று மங்களா சாசனம் செய்திருப்பதால் அக்காலத்தில் தனியாக மிக பிரம்மாண்டமான கோயில் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அக்காலத்தில் பல்லவர்களின் தலைநகராக விளங்கிய காஞ்சி பகையரசர்களின் படையெடுப்பின் போது இக்கோயில் அழிக்கப்பட்டிருக்கலாம் அடிவுற்ற ஆலயத்தின் இறைவனின் திருமேனியை மட்டும் வேறொரு கோயிலில் அதாவது தற்போது உள்ளதைப் போல சன்னதி அமைத்து வழிபாடு செய்திருக்கலாம் என்று அறியப்படுகிறது இந்த கோயிலின் சிறப்புகள் ஆதிசேஷன் குடைபிடிக்க பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி அருளும் திவ்ய தேசம் இது உலகளந்த பெருமாள் கோயில் பிரகாரத்திலேயே அமைந்துள்ள திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் தனது அழகு தமிழில் பாசுரம் பாடியாருடைய திவ்ய தேசம் என சிறப்புகளை இந்த திருத்தலமானது பெற்றிருக்கின்றது திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் திருநடுந்தாண்டகத்தில் நீரகத்தாய் நெடுவரை உச்சியின் மேலாய் நிலா திங்கள் துண்டகத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய்கள்வா காமரு காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சுனு உள்ளாய் பெருமானுண் திருவடியை பேணினேனே என்று திருமங்கையாழ்வார் தனது திருநெடுந்தாண்டகத்தில் நீரகத்தாய் நெடுவறையின் உச்சிமேலாய் நீலாத்திங்கள் தொண்டகத்தாய் நிறைந்த ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் என்று மேகத்தின் நிறத்தில் உள்ளாய் உன்னை நினைப்பவரின் உள்ளத்தில் உறைபவன் நீ இந்த நகரின் பல சன்னிதானங்களில் பதினான்கு சன்னிதானங்களில் வரை நீரகத்தாய் என்றும் நீலாத்திங்கள் தொண்டகத்தாய் என்றும் வெக்கா உள்ளாய் என்றும் ஒவ்வொரு தரத்திலும் ஒவ்வொரு திருப்பெயரில் நீ இருந்து காட்சி தந்தருள்கின்றாய் அத்தகைய சிறப்புகளையெல்லாம் பெற்ற உன்னை என் நெஞ்சினுள்ளே வாழ்பவன் நீ என்று அவரின் திருவடியை நான் நினைக்கின்றேன் என்று கூறி அழகான தமிழ் பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் தனது பாடலை பாடியிருக்கிறார் இந்த திருத்தலமானது காஞ்சிபுரத்தின் மையத்திலேயே பேருந்து நிலத்தின் அருகாமையில் இருப்பதால் எளிதாக நடந்து சென்றே நாம் கோயிலை அடைந்து எம்பிருமவனை தரிசிக்க இயலும் இது உலகலந்த பெருமாள் கோயிலின் உட்புறத்திலேயே அமைந்துள்ளது இங்கே தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் நடையானது திறந்திருக்கின்றது நாம் எளிதாக பெருநகரம் என்பதால் தங்கியிருந்து அழகாக நாம் சென்று தரிசித்து எம்பெருமானின் திருவருளை பெற முடியும் என்று கூறி நாளை வேறொரு திவ்ய தேசத்தைப் பற்றி நாம் காணும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்